ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிளாக் எதை பற்றி அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி போனதுக்கப்புறமா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் வந்து ஈவினிங் டு மார்னிங் வரைக்குமே வந்து பிளாகை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து என் ஹஸ்பண்ட் போகிறதுக்கு போகிறப்ப வந்து ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செய்வேன். ஸோ அதை தான் இப்போ செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இனிமேல் வந்து எல்லா வீடியோலையுமே வந்து ஒவ்வொரு ரெசிபி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது சின்னதாக வந்து ரோல் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வந்து குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்து ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம், ரெண்டு பேர்னால் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ வந்து நான் குப்ஸ் வச்சு பண்ண போறேன், பட் இது வந்து பிரெட் வச்சு கூட பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் ரெசிபி போடுறேன். நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரெசிபி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ என்னால் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே ரெசிபி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே நம்ம காமனாக எப்போவுமே சேர்ப்போம் இல்லையா, அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தவா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து அந்த டேஸ்ட் வரும், அவ்வளோதான். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு ரெண்டு பக்கமும் வந்து லைட்டாக வந்து இது பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இல்லை, இதுக்கு பதிலாக வந்து சப்பாத்தி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து போட்டுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கார்னர்லாம் வந்து கட் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நான் ப்ரெட் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்துச்சு, பட் ப்ரெட் இல்லைங்கிறதுனால அப்படியே வந்து சடனாக வந்து ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு குப்ஸ் வச்சு பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா திருப்பியும் பட்டர் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலா எக்கை வந்து நம்ம உள்ள பேனில் போட்டுடலாம். பேனில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு ப்ரெட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நடுவில் வர மாதிரி வந்து மடிச்சிக்கலாம். பட் வந்து இப்போ நான் வந்து குப்ஸ் தான் ஆட் பண்ணுறதுனால குப்ஸை வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து வைக்க போகிறேன் அப்படியே. கொஞ்சம் நல்லா வேக விடுங்க, ஏன்னா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா வந்து நம்ம எக்கில் தான் வந்து நேராக வந்து சேர்த்துருக்கோம், அதனால வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரமே வந்து வேக விடுங்க. ஸோ நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து பேக் சைடு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க, அப்போ தான் வந்து வெங்காயமும் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம், ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இதில் மயோனீஸும் டொமேட்டோ கெச்சப்புமே சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் சும்மா கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் சும்மா வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா சீஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் ரோல் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சென்டராக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரோல் வந்து பெருசாக இது பண்ணுறத விட நடுவில் கட் பண்ணிவிட்டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நான் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு அவங்க டியூட்டி கிளம்பிடுவாங்க. டியூட்டி கிளம்புனதுக்கப்புறமா என்னோடய டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து பார்ப்பேன். க்ளீனிங் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க போகும்போது கார்பேஜ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ கார்பேஜ் பேக் மாற்றணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதுதான் வந்து பண்ணுவேன் நான். மதியானம் டைம் அதாவது 4 மணி 5 மணிக்கு தான் வந்து நான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஈவினிங் டைத்தில் வந்து குப்பு அதிகமாக இல்லாமல் நாங்கள் ஈவினிங்கில் வந்து கார்பேஜ் போடுவேன், மார்னிங்கில் போடாமல். ஸோ அன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து க்ரோசரி போயிட்டு எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்றைக்கி மந்த்லி திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து ஈவினிங்கில் தான் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஓரம் கட்டி வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நேரத்தில் வந்து இந்த சமையல் ஒர்க்லாம் இருக்கிறதுனால நான்
பார்க்க முடியாது. அதனால் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் ஈவினிங் போல் அவங்க போனதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு தான், இந்த ஃப்ரிட்ஜில் தான் வந்து நான் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு திங்ஸ் சேராது, அந்தளவுக்கு நான் சேர விட மாட்டேன். அதாவது பழைய ஃபுட்டு எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டேன். ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு கரெக்டாக தான் நான் செய்வேன், எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டேன். ஸோ அதனால் வந்து மிச்சம் ஆகாது, அதனால் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா காய்கறியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான், நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால சீக்கிரமாக வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்குவேன். மற்றபடி வெங்காயம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வாங்கிக்குவேன், ஏன்னா அதுதான் வந்து டக்கு டக்குன்னு காலியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா யோகர்ட், இது வந்து என்னோடய ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா. இது வந்து தயிர் தான், பட் ஆனால் வந்து ஃப்ளேவரில் இருக்கும், பட் சூப்பராக இருக்குது. இங்கே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஊரில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். தயிர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 kg கிட்டே வாங்கிக்கிட்டு இங்கே ஆஃபர் போட்டிருந்ததுனால அப்பப்போ நாங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கிறப்ப வாங்கிக்குவேன். ஸோ இதெல்லாம் வந்து கிளீனிங் ஐட்டம், இது எல்லாமே வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து என்னோடதுல, இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோடது தான். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்க தான் எடுத்துருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் அவங்க தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு வந்து நான் எடுத்திருந்தது சொல்ல போனால் யோகர்ட், இந்த யோகர்ட்டுமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஒரு கடையில் தனியாக வாங்கிட்டோம், வாங்கிட்டு இந்த கடையில் வந்து பார்த்தாக்க இந்த ஷாப்பில் வந்து ஆஃபரில் இருந்துச்சு, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருந்தேன். ஸோ போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெரி வாங்கியிருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி ஸ்ட்ராபெரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி, இதை வச்சு ஏதாச்சும் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. இன்ஷால்லா பண்ணேன் அப்படின்னா வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா பெரிய கடையில் திங்ஸ் வாங்குறத விட சின்ன சின்ன க்ரோசரிஸில் வந்து திங்ஸ் வாங்குறது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வந்தப்போ வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற மதினால தான், தலால் மதினால தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ திங்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து வீணாக போகவே இல்லை, 10 days வரைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நெஸ்டோவில் வாங்கலாம், ஒரு வீக் வந்து நெஸ்டோவில் வாங்கலாம், அங்கே ஆஃபரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே எந்த ஆஃபருமே இல்லை, சேம் ஆஃபர் தான் போட்டிருக்கு, ஆஃபர் ரேட் வந்து இந்த ரேட் அப்படி சொல்லி போட்டுருக்காங்க, பட் இங்கே நார்மல் ரேட்டே அந்த ரேட்டாக தான் இருக்குது. அது போக வந்து நெஸ்டோவில் வாங்கினது எல்லாமே வந்து சீக்கிரம் சீக்கிரம் வீணாக போக ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா அது பெரிய கடைங்கிறதுனால வந்து நிறையா வந்து ரொம்ப நாள் இருக்குமா அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து இந்த சின்ன கடையில் வந்து காலையில் வருது, நாங்கள் போகும்போது பார்ப்போம், நான் காலையில் தான் திங்ஸ் எல்லாம் வாங்க போவேன். ஸோ அப்படி வாங்க போகிறப்ப பார்க்குறப்ப அப்போ தான் வந்து எல்லா திங்ஸுமே வரும். ஸோ அதனால் மேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுலேருந்து வந்து பெரிய கடைக்கே போகிறது கிடையாது, ஹைப்பர்க்கே போகிறது எல்லாமே போகிறது கிடையாது, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிடுவோம். ஸோ புதினா கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரம் வந்து இந்த கவரில் வச்சோம் அப்படின்னா அழுகி போயிடும். மற்றபடி எல்லா காய்கறியுமே வந்து கவரில் தான் நான் வைப்பேன், பட் வந்து புதினாவும் கொத்தமல்லியை மட்டும் நான் கவரில் வைக்க மாட்டேன். ஸோ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ், அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப்ஸ் இருந்த பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து டிஷ்யூ போட்டுக்கணும், கீழே டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து புதினாவோ கொத்தமல்லியோ நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணுற வரைக்குமே சரி இது அழுகி போகவே போகாது. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து மேலே வந்து ஹோல்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதனால் வந்து இது வீணாகவே போகாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வச்சுருந்த டிஷ்யூ போட்டு, பட் அதுவுமே வந்து சரியாக செட் ஆகலை, சீக்கிரமாக வந்து அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காருந்தான் அப்புறம் அதில் ஓட்டை போட்டு வச்சு அப்பயுமே வந்து வீணாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து பாக்ஸில் வந்து மாற்றிருக்கேன், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சிலது வந்து புளிக்கும், பட் இது வந்து ரெட்டாகவும் இருக்குது, கொஞ்சம் காயாகவும் தெரிஞ்சிச்சு, பட் சாப்பிட்டா வந்து ஃபுல்லாக வந்து இனிப்பாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ புதினாக்கு வந்து இன்னும் பாக்ஸ் ரெடி பண்ணல, ஸோ அதனால் அதை அப்படியே வச்சிட்டேன். ஸோ வந்து மேலே ஃப்ரோசன் திங்ஸ் எல்லாமே மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சுருக்கேன். காய்கறி ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே தான் வைக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா குட்டி ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஒரு சின்ன ஒவ்வொன்று வந்து 10 days முடிஞ்சிடும் காய்கறியெல்லாம், மீதி எல்லாமே வந்து 20 days கிட்டே வரும். இங்கே சைடில் வந்து கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் மில்க், இது எல்லாமே வச்சுருக்கேன். மெஹந்தி வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது, ஸோ அது எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருக்குது, இந்த நாங்கள் காலையில் போன அந்த பில் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு
க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா முக்காசி வந்து ஃப்ரூட்ஸ் தான் வைப்பேன். ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா தான் அடிக்கடி எடுத்து சாப்பிடுவேங்கிறதுனாலே எடுத்து வெளியில் வச்சுருவேன். ஸோ ஆப்பிள் தான் வாங்கியிருந்தோம், அதை எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாலும் காலையில் அவங்க வந்ததுக்கப்புறம் என்னமோ மெஸ் ஆன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டெய்லி டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பேர் தான் இருக்கும், பட் இருந்தாலும் காலைல பார்க்குறப்ப லைட்டாக மெஸ் ஆன மாதிரியே இருக்கும். அதனால் நைட்டு திருப்பி திருப்பி க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். இதை விட வேறு வேலை இல்லை, தனியாக இருக்கேன், போர் அடிக்கும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி வந்து துணி எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சிடுறது ஈரம் இல்லாமல். ஸோ இங்கே வந்து மூட்டை பூச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக ஈரம் இல்லாமல் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கழுவி வச்சாச்சு. நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பை வந்து பேன் பண்ணிட்டாங்க, பட் அந்தளவு கிடைக்கிது, பட் ஆனால் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்து வைக்க இடமே இல்லாமல் அந்தளவுக்கு கவர் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி காலையில் வந்து நாங்கள் க்ரோசரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வைப்பேன். ஏன்னா போன மந்த்து தான் ஃபஸ்ட் மந்த்லேருந்து வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து நான் நோட் பண்ணி வைப்பேன். ஸோ வந்து எல்லாமே வந்து எனக்கு பட்ஜெட் பார்த்து கரெக்டாக பண்ணணும்னு தோணும், அப்படி தான் நான் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே. இப்போ கிடையாது, இப்போ தான் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ரன் பண்ணுறதெல்லாம் இப்போ தான் புதுசாக இருக்குது. பட் முன்னாடிலேருந்தே நான் என்ன செலவு பண்ணுறேன், என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதி வைப்பேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஃபோன் பேசிகிட்டே தான் இருப்பேன், ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவேன். ஸோ பேசிகிட்டே அப்படியே மெஹந்தி போட்டுட்டு அப்புறமா வந்து வாஷ் பண்ண துணியெலாம் இருந்துச்சு அதெல்லாத்தையும் எடுத்து மடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன். எப்படியுமே தூங்கறதுக்கு கரெக்டாக வந்து 2 மணிக்கு மேலே ஆயிரும், பட் படுக்கிறதுக்கு 2 மணி ஆகும், தூங்கறதுக்கு காலையில் 3/4 விடிஞ்சிருது. ஏன்னா வந்து பகல் டயத்தில் தூங்குறதுனால வந்து நைட் டயத்தில் சுத்தமாக தூங்குறதே இல்லை, தூக்கமும் வரல. ஸோ அதனால் தூங்க மாட்டேன், மொபைல் பார்த்துட்டு இருப்பேன். மொபைலில் வந்து குக் வித் கோமாளி ஏதாச்சும் படம் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். கொஞ்சம் ஒரு 5 மணி 4 மணி கிட்ட லைட்டாக தூங்குவோம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சுவேன், ஏன்னா ஹஸ்பண்ட் நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் சீக்கிரமாகவே வந்துடுவாங்களே, அதனால் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். தனியாக இருந்தோம் அப்படின்னாவே ஒரு ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொபைல் கூட தான் 3/4 டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சிட்டேன், சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு கையில் அன்றைக்கி கோன் போட்டிருந்தாலே அதெல்லாம் கழுவிட்டு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரூம்லேயே இருக்கிறதுனால, ரூம்லேயே இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்கிங் போகலாம். ஏன்னா வந்து சண்டே வந்து ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஸோ அந்த லீவில் மட்டும் வெளியில் போகிறதுனால வெளியிலேயே அதிகமாக போகாமல் ரூம்லேயே இருந்து நடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்னையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். எப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து மெட்ரோவில் தான் வருவாங்க. ஸோ மெட்ரோ இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கேருந்து நடந்து மெட்ரோவுக்கு போயிடுவேன். தனியாகவே நடந்து மெட்ரோவுக்கு நடந்து போயிட்டேன் அப்படின்னா வரும்போது 2 பேரும் சேர்ந்து வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னையிலேருந்து வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ வெளியிலேயே போகாமல் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வந்து காலையில் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாக்கிங் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், முடிஞ்சளவு வந்து இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் அப்பப்போ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் இன்ஸ்டா இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா பிரின்சஸ் கிரியேஷன் 22 ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நேராக போயிட்டேன் நான்.
காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வேக வேகமாக நடந்து எல்லாம் போயிட்டுருந்தாங்க. ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்து ஸ்கூல் வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து காலையிலே வெளியில் போகிறது அப்படின்னா நாங்கள் வெறும் க்ரோசரிக்கு மட்டும் தான் போயிட்டுருப்போம். ஸோ இப்போ மெட்ரோ வந்துருச்சு, ரொம்ப தூரமும் கிடையாது ரொம்ப கிட்டேயும் கிடையாது, ஒரு அளவுக்கு கிட்ட இருக்குது மெட்ரோ. ஸோ நான் உள்ளே போயிட்டு கரெக்டாக உள்ளே போனோன்னே அவங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க வந்தாங்க, நான் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்துட்டோம். காலையிலே நடந்து போகிறது பார்த்திங்க அப்படின்னு ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கி நாளே வந்து கொஞ்சம் நல்லா போன மாதிரி இருந்துச்சு, சோம்பேறியாக போகாமல் கொஞ்சம் நல்லா போச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.